இது ஒரு கலையா இருக்கு. அதனால வந்து இந்த வரும கலையை நம்ம மறுபடி என்ன செய்யணும், எப்படி வந்து நம்ம வந்து அதை ஆய்வு பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். இதுல அழிஞ்சிட்டு வர கலையில ஒரு முக்கியமான கலையா இருக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் பெரியவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய எல்லா மக்கள்கிட்டையும் போய் சென்றடையில. இன்னைக்கு வந்து நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கை கால் முறிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சில பெரியவங்க தான் அதுக்கு கெட்டு போட்டு சரி பண்ணி விடுறாங்களே ஒழிய மக்கள்கிட்ட அதில் இன்னும் விழிப்புணர்வு வராத ஒரு நிலையில தான் இருக்கும். அடிபட்டுட்டு கை கால் அடிபட்டுட்டு சுளுக்கு விழுந்துட்டு எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம் அல்லது வந்து ஏதாவது வெயிட்டு தூக்கும்போது எங்கேயாவது பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கிறதுக்கு அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து கலைக்கு சொந்தக்காரங்க யாருன்னா தமிழர்கள் தான். இந்த கலைகளுக்கெல்லாம் சொந்தக்காரங்க யாருன்னா தமிழர்கள் தான். இந்த கலையை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்குறதும் தமிழர்களை தான் கொடுக்கணும், எல்லா மக்களும் கொடுக்கணும். அப்போ வந்து இந்த கலையை பற்றி நம்ம தெரியல அப்படிங்கும்போது நம்ம போய் அடுத்தவங்கள போய் அதை போய் பேச முடியாது. அதனால் இந்த கலைகளை எப்படி எப்படி செய்கிறாங்க, என்னென்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம வீட்டிலே நம்ம பிள்ளைங்க அடிபட்டுருவாங்க, பெண்கள் கீழே விழுந்துருவாங்க அல்லது வலிக்கு விழுந்துருவாங்க அல்லது குடத்தை தூக்கிட்டு போய் அல்லது வெயிட்டு தூக்கிட்டு போய் அங்கங்கே பிடிப்பு உண்டாயிரும். இந்த மாதிரி பல வகையான சிறு சிறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வர்மங்களோட சேர்ந்தது, ஒவ்வொரு வகையான வர்மத்தில் சேரும். அந்த வர்மங்களை எப்படி எப்படி இனி தடை விடணும் அப்படிங்கிறத அடுத்தவங்களை சொல்லி தருவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து முகப்பொறை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கருமம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மனித உடலில் நிலவும் உயிர் நிலையங்கள் பாதிக்க வர்ம நோய் எழுகின்றது. வர்மத்தால் எனும் நூற்றுக்கணக்கான நோய்களில் தன்மை வர்ம பலவை பொறுத்தது. உலக மக்கள் கண்டிராத புதையலே வர்ம படைப்புகள். உயிர் பல பாதிப்பின் இனம் கண்டு சிகிச்சை அளிக்க உதவுகிறது. வர்ம மருத்துவ சிகிச்சை முறைப்படி மக்களுக்கு கிட்டாததாலும் வர்ம பாதிப்புக்கு முறையற்ற சிகிச்சை அளிப்பதாலும் மக்களின் துயர் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகிறது. வர்ம மருத்துவம் உலக மக்களின் நல்வாழ்வுக்கு ஒளிமயமான பொன்னான நல்வாழ்க்கையை உருவாக்க வழிவகுக்கிறது. வர்ம பாதிப்பால் உடலில் பல உபாதைகள் ஏற்படுகின்றன. உடனுக்குடன் வர்ம சிகிச்சை அளிக்க தவறினால் எழும் நோயின் சீற்றம் உடலை கெடுத்து வாழ்நாளை குறைத்து உயிரை குடிக்கிறது. இந்நூல் படுவர்மத்தின் இலக்கணத்தை விளம்புகிறது. மற்றும் வர்ம மருத்துவராக வேண்டுமானால் அவர் எந்த குணாதிசயங்களை பெற்றவராக இருத்தல் வேண்டும் என்பதை வரையறுக்கிறது. ஒவ்வொரு வர்மத்தின் பாதிப்பு ஏற்பட நோயாளியிடம் காணும் குறிகுணங்கள், நல்கும் தடவு முறைகள், மூர்ச்சை நீங்க தீரும் சிகிச்சை முறைகள், அனுசரணையான மருந்துகளாகிய கஷாயம், பொடி, நெய், தைலம், குழம்பு, லேகியம் முதலியவைகளும், தலைக்கு வைத்து குளிக்கத் தரும் எண்ணெய் வகைகளும் உண்டு. உடலில் எழும் வர்ம பாதிப்புகள் பல ரகம். இதில் கொடியது படுவர்ம பாதிப்பு. இதை உடலின் எலும்பு சந்திபந்தன்கள் தழுவில் நிகழ்கின்றன. அதே போல தட்டுவர்மங்கள் சீற்றம் கொண்டவை. இவை இசைவுகளிலும் தசைகளிலும் ஊடுருவி கிழக்கு முறை மற்றும் சில மருந்துகள் கஞ்சி போன்றவற்றை விளக்குகிறது. வர்மசர சுச்சம் என்றால் புருவ மையமாகும். இதன் இரகசியத்தை தத்துவ அடிப்படையில் ஜோதி பிரகாசமாக வர்ம மருத்துவருக்கு விளக்குவதை காண்கிறோம். இப்போ இதில் வந்து வர்மத்தோடைய இன்னும் நிறைய பிரிவுகளை பற்றி சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வர்ம முறைகளை எப்படி எப்படி நம்ம மூதாதையர்கள் கையாண்டிருக்காங்க, எந்தெந்த வகையான வர்மங்களுக்கு என்னென்ன மாதிரி தடவு முறைகள் இருக்குது, எந்தெந்த வர்மத்துக்கு எந்த விதமான தட்டு முறைகள் உண்டு அப்படிங்கிறத வந்து வரமுறைப்படுத்தி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் வந்து எப்படின்னா இந்த கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சென்று சேர்க்கறது வந்து இதை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது.